ப்ராப்ளம். க்வெஸ்சன் என்னங்க பார்த்துட்டு வந்துடலாம். If f is a function from z to n, is defined by f of x equal to 2x minus 1 if x greater than 0, minus 2x if x less than or equal to 0. Prove that f is 1 to 1 and odd to determine f inverse. இப்போ க்வெஸ்சன் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பிளிட் இன்டர்வல்ல ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்களா, f இஸ் a ஃபங்க்ஷன் ஃப்ரம் z டு n. z வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ரெண்டும் கலந்திருக்கிற ஒரு இன்டிஜர் குரூப். அது வந்து அதுலேருந்து நம்ம எதுக்கு போறோம், நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ், பாசிட்டிவ் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. அப்போ 1 ல இருந்து சிச்சுவேஷன் டொமைன் போடுமே இப்படி இருக்கு. ஓகே, இப்போ இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ஃபங்க்ஷன்ல x greater than இருந்தா 2x minus 1 ஆகும், x less than equal to 0 நெகட்டிவ் x ஆ இருந்தா அந்த ஃபங்க்ஷன் எப்படி அவங்க வந்து அந்த நம்பர் எப்படி அவங்க பாசிட்டிவா மாத்தி கொண்டு வரணும், அப்படி மாத்திரதான் நம்ம ஃபங்க்ஷனோட வேலையே. அப்போ எப்படி மாத்துது, மைனஸ் 2x ஆ கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, 1 to 1 on 2 டிரைவ் பண்ணணும், f இன்வர்ஸ் எப்படி இருக்குன்றதையும் அவங்க சொல்ல சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 1 டிரைவ் பண்ணலாம். 1 to 1 அப்படின்ற ஆப்ஷன், 1 to 1 அப்படின்னா, 1 to 1 அப்படின்னா நீங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், as usual ஈக்குவாலிட்டில டிரைவ் பண்ண போறோம். அப்போ f of x1 f of x2 equal, அப்போ உங்களோட கோடமைன்ல இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ், கோடமைன்ல இருக்க ரெண்டு இமேஜஸ் f of x1 உம் x2 உம், f of x2 உம் எங்க இருக்கு, உங்களோட கோடமைன் கூட இருக்கு, ரேஞ்ச் கலெக்ஷன் கூட இருக்கு. ஏன்னா x1 x2 எங்க இருந்து எடுக்கணும், நம்ம z ல இருந்து எடுக்கிறோம். அப்போ பட் உங்களோட இமேஜஸ் எங்க இருக்கணும், உங்களோட நேச்சுரல் நம்பர் சிஸ்டம்ல என்ன கூட இருக்குது. அப்படி பார்த்தா அந்த ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிதான் நம்மளுடைய 1 to 1 டெரிவேஷன் பார்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். ஈக்குவலா இருக்கணும்னா என்ன பண்றது, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எதை எடுத்துக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த வேல்யூ, ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கேயும் இன்னொரு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கேயும் எடுத்துக்கலாமா இல்லை எடுத்துக்க கூடாதா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை அப்சர்வ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் 2x மைனஸ் 1 சொல்றாங்க, அது x கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0 எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். 2x மைனஸ் 1 அப்படின்றது என்ன நம்பரா இருக்கும், ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, அது ஒரு ஆட் நம்பர். அதே மாதிரி மைனஸ் 2x அப்படின்றது x உம் மைனஸையும் விட்டுடுங்க. 2x அப்படின்ற கான்செப்ட் எப்பவுமே x என்ன பண்ணும், 2 ஆ மல்டிப்ளை பண்ணும், மல்டிப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்கா தட் வில் பி an ஈவன் நம்பர். அப்படி என்ன பண்ணாலும் சரி இது என்னவா மாறுது, ஈவன் நம்பரா மாறுது, இது வந்து நமக்கு ஆட் நம்பரா மாறுது. உங்களுடைய இமேஜ் கலெக்ஷனுக்குள்ள ஈவன் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸும் மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவா பாசிட்டிவ் வேல்யூஸ் தான், ஈவன் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸும் மட்டுமா தான் இருக்குது. ஓகே, அப்ப நீங்க ரெண்டு இமேஜ் ஈக்குவல் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்னா நீங்க ரெண்டுமே ஆட் எடுத்துக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ஈவன் எடுத்துக்கணும். ஒரு ஆடு ஒரு ஈவன், ஒரு எஃப் இங்கேயும் இன்னொரு எஃப் இங்கேயும் எடுக்கவே முடியாது. அந்த கேஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்குன்ற ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கேன். ரெண்டுமே ஈவன் நம்பர்னா நீங்க எதை எடுக்கணும், இந்த இந்த நம்பர் தட் இஸ் 2x1 is equal to minus 2x2 எடுத்துக்கலாம். ரெண்டு இமேஜஸ் ஈக்குவல், ரெண்டுமே என்னவா இருக்கும், ஈவன் நம்பரா இருக்கும்னா இந்த மாதிரி பேட்டர்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், இமேஜஸ் தான் எடுத்துக்க முடியும். ஓகே, அப்படி பார்த்தா மைனஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சு, ஆப்வியஸா x1 equal to x2 வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ ஒரு கேஸ்ல நமக்கு என்ன வந்துச்சு, x1 equal to x2 வந்துச்சு. அடுத்தது ஆட் நம்பரா இருந்தா ரெண்டு இமேஜுமே எப்படி இருக்கு, ஆட் நம்பரா இருக்கு. ஆட் நம்பரா இருந்தா நிறைய எடுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் பேட்டர்ன் எடுக்கணும். ஸோ 2x1 minus 1 equal to 2x2 minus 1, minus 1 minus 1 cancel, அதுக்கப்புறமா 2 2 cancel பண்ணோம் அப்படின்னா x1 equal to x2. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே எனக்கு இமேஜஸ் சேமா இருந்தா கண்டிப்பா x1 உம் x2 எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். ரிசல்ட் ஏதாவது ஒரு ஆட் நம்பரும் ஏதாவது ஒரு ஈவன் நம்பரும் சேம் அப்படின்றது நம்ம எங்கேயாவது சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. அப்படி ஒரு கேஸே கிடையாது, பாசிபிளே இல்லை, பாசிபிலிட்டி இல்லை. அதனால ரெண்டையும் ஈவனும் ரெண்டையும் ஆடும் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆன் டு டிரைவ் பண்ணலாம். ஆன் டு டிரைவ் பண்ணோம், ஆன் டுவோட டிரைவிங் மெத்தடாலஜி என்ன, ஃபார் எவ்ரி ஒய் இன் த ரேஞ்ச், ஃபார் எவ்ரி ஒய் இன் த கோடமைன் ரேஞ்சில் கோடமைன், ஃபார் எவ்ரி ஒய் இன் த கோடமைன் தேர் எக்ஸிஸ்ட் ஒன் எக்ஸ் இன் யுவர் டொமைன் சச் தட் f of x equal to y a. அப்போ எல்லா கோடமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், நமக்கு ஒரு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கான்றது பார்த்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு கேஸை தனித்தனியாக கன்சிடர் பண்ணுறேன். ஒன்று வந்து y is equal to 2x minus 1, அடுத்த கேஸ் y is equal to minus 2x. y is equal to 2x minus 1 என்ன ஆகும், இந்த 1 லெஃப்ட் சைட் வந்தால் பிளஸ் 1 ஆகிடும், அதுக்கப்புறம் டிவைடட் பை 2 கொண்டு வரும். ஸோ y plus 1 divided by 2. அதே மாதிரி இங்கே y இருக்கு, வெறும் இந்த மைனஸ் 2 மட்டும்தான்
இருக்கு. இங்க நம்ம ஆபரேஷன் இல்ல, மல்டிபிளிகேஷன், சோ கீழ கொண்டு வந்தா அது மைனஸ் டூ டிவிஷன்ல வந்துடும். சோ ரெண்டு கேஸ் நமக்கு இருக்கு. ஒன்னா ஒரு எக்ஸ் எப்படி இருக்கும், ஒய் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ இருக்கும், அடுத்த எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ இருக்கும். அப்ப இந்த ரெண்டு கேஸ்லயும் நமக்கு ஏதாவது நம்ம இன்ஃபினிட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம். ஆனா அப்படி கிடையாது, எந்த இடத்துலயுமே என்ன அது இன்ஃபினிட்டி ஆகாது. எக்ஸ் இன்ஃபினிட்டினா மட்டும்தான் ஒய் இன்ஃபினிட்டி. வேற எந்த இன்ஃபினிட்டி கனெக்ட் ஆகிற பாயிண்ட் தான் டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கிற கேஸ் தான் நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தா இங்கேயும் இந்த டினாமினேட்டர் ஜீரோ இன்ஃபினிட்டி ஆக சான்ஸ் ஏன்னா என்னதான் இருக்கு, டூ தான் இருக்கு, இங்கேயும் டூ தான் இருக்கு. ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்படின்னா எல்லா வேல்யூ எல்லா ஒய்க்கும் கண்டிப்பா என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும். இங்கேயும் எல்லா ஒய்க்கும் கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும். அப்ப நம்மளால எல்லா பாயிண்ட் நம்மளோட கோடமைண்ட்ல இருக்கிற எல்லா ஒய்க்கும் வி கேன் ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜ் இன் த டொமைன் இசட். தேர்ஃபோர் இட் இஸ் பட் அப்படி எதுவுமே இல்லாததுனால ஷியோரா என்ன இருக்கு, எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, ப்ரீ இமேஜ் இருக்கு, அவ்வளவுதான். தேர்ஃபோர் இட் இஸ் ஆன் டூ. அப்போ ஒன் டு ஒன் டிரைவ் பண்ணியாச்சு, ஆன் டூ நம்ம இப்போ டிரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எஃப் இன்வெர்ஸோட எஃப் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து எஃப் நம்ம டிஃபைன் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், எஃப் இன்வெர்ஸ் டிஃபைன் பண்றப்போ நீங்க கோடமாயில இருந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிடும். ஏன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது நமக்கு தெரிஞ்சது, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன, ஒன் டு ஒன் ஆன் டூ, ஒன் டு ஒன் ஆன் டூ தான் கண்டிப்பாக என்னவா இருக்கும், இன்வெர்டிபிள் எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க, என்னன்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எஃப் இன்வெர்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் யோர் கோடமைன் டு டொமைன். கோடமைன் டொமைன் எஃப் எப்படி இருக்கு, இசட்ல இருந்து எண்ணுக்கு போகுது. அப்போ எஃப் இன்வெர்ஸ் எப்படி போகணும், எண்ல இருந்து இசட்க்கு போகணும். அப்போ எண்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன வச்சிருக்கோம், ஒயின் வச்சிருக்கோம். அதனால தான் நம்ம என்ன போட்டிருக்கேன், எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒயின் போட்டிருக்கேன். ஓகே, தட் இஸ் ஈக்வல் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்னா கனெக்டட் டு எது, எதுக்கு கனெக்ட் ஆகுது, நீங்க போறது நீங்க இருக்க பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்போ அந்த எக்ஸ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ். அந்த எக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம இந்த எஃப்யும் ரெண்டு பார்ட்டா பிரிச்சு டிஃபைன் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கும் நம்ம என்ன பண்ணோம், பிரிச்ச வகையான சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம எஃபோட டெஃபினேஷன் எப்படி இருக்கு, ஒவ்வொரு வேல்யூவையும் எய்தர் ஆர் இல்லைன்னா ஈவன் ஏதோ ஒண்ணுக்கு அதை என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. அப்ப திரும்ப ரிவர்ஸ் கனெக்ஷன் எப்படி இருக்கணும், இதே கிளாசிபிகேஷன்ல தான் இருந்தாலும் வேற வழி இல்லை. இங்க நம்ம எஃப் டிஃபைன் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர்ல பேசிஸ் அவங்க பிரிச்சிருக்காங்க. பட் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதா ஃபுல்லா பாசிட்டிவ் நம்பர் தான். அப்ப நீங்க எந்த கேட்டகரியில திரும்ப ஃபங்க்ஷன் எப்படி போகும், ஆர் ஈவன்ங்கிற கேட்டகரைசேஷன்ல தான் ஃபங்க்ஷன் போகும். அப்படி பார்த்தா ஆடா இருந்தா என்ன ஆகும், ஈவனா இருந்தா என்ன ஆகும். ஸோ ஆடா இருந்தா என்ன ஆகும்ன்றது நம்ம ஆண்டோட டெரிவ் பண்ணுவோம்ல, அந்த ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஒய் இஸ் ஆட், ஆடா இருந்தா என்னவாகும், ஒய் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஆகும். நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈவனா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் எப்படி போகும், மைனஸ் ஒய் பை டூ ஆகும். இப்போ இந்த எஃப் இன்வெர்ஸ் ஏன் நம்ம ஒய் போட்டோம், ஒய் தான் இங்கே இருக்கு நம்மளோட கோடமைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டினோட்டட் பை ஒய். அது அப்படியே எங்க கனெக்ட் ஆகுது, எக்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. டொமைன்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சொல்றோம், எக்ஸ்னு சொல்றோம். ஓகே, தட் இஸ் ஈக்வல் டு. பட் இந்த எக்ஸ் என்ன மார்க்குன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அது. எப்படி நமக்கு ஃபங்க்ஷன் ரெண்டா பிரிச்சு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பிரிச்சு போட்டுருக்காங்களோ அதை அப்படியே ரிவர்ஸ்ல போறப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்கே இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆட் ஈவன் அப்படிங்குது. அப்போ இந்த ஆட் ஈவன் எப்படி புரியும், நெகட்டிவ் பாசிட்டிவா மாறும். அப்போ உங்களோட ஆட் நம்பர் பாசிட்டிவா, ஆட் நம்பர் பாசிட்டிவா நம்பரா மாறுது. ஈவன் நம்பர் இங்க வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் ஈவன் நம்பர் கனெக்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஈவன் நம்பர்லாம் இங்கே கனெக்ட் ஆகும், திரும்பவும் நெகட்டிவ் நம்பருக்கு ஈவன் நம்பர்லாம் நெகட்டிவ் நம்பருக்கு கனெக்ட் ஆகணும். அப்போ உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நமக்கு ஸ்பிளிட்டர் இன்டர்வல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.